ஐபிசி பக்தி வழங்கும் ஆடி பரவசம் 2023 ஆகஸ்ட் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடக்க இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச பக்தி பாடல்களை நாங்க பாட போறோம். உங்களோட வருகைக்காக வாணி மகால நாங்க காத்துட்டு இருப்போம். மறக்காம வந்துருங்க. நிறைய பேருக்கு வந்து அந்த ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்து நிறைய பேர் கேட்குறாங்க. அதாவது ப்ரொடெக்ஷன் அப்படின்னா ஒரு குழந்தைய பாதுகாக்கிறது, அல்லது நமக்கு வந்து கண் திருஷ்டி ஏற்படாமல் நம்ம காப்பாற்றிக்கிறதுக்கு, அல்லது வேறு விதமாக போகிறோம், வண்டி வாகனத்தில் போகிறோம், நம்ம ஒரு சேஃப்டியாக போயிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியானதுக்கு கூட நீங்கள் வந்து இந்த ப்ரொடெக்ஷன் சிம்பிள்ஸ் வந்து பயன்படுத்தலாம். இது எப்படின்னா, அதுவும் இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதுல வந்து பெரிய இதா போட்டா அப்படின்னா நமக்கு லவ். இன்றைக்கி நம்ம சிம்பிள்ஸ் பற்றி நிறைய பார்க்க போகிறோம். நம்மளுடைய கட்டை விரலுக்கு கீழே வந்து போட வேண்டிய சிம்பிள் அப்படின்னா ஒரு ரெண்டு மாதிரி போட்டுக்கிட்டு அதுக்கு கீழே வந்து ஒரு கோடு, அதாவது இது வந்து குருவோட ஜூபிட்டரோட சிம்பிள். இதை வந்து கரெக்டாக உங்களுடைய கட்டை விரலுக்கு கீழே நீங்கள் போடுறதுனால தினசரி இது பண்ணலாம். யார் வேண்டுமானாலும் இந்த சிம்பிளை வந்து பயன்படுத்தலாம். நீங்கள் ஒரு நோட்டு போட்டு கூட நீங்கள் இது பண்ணலாம். பொதுவாகவே பண உறவு சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடியது வந்து பச்சை கலரை பயன்படுத்துங்க. இப்போ நம்ம போர்டில் வந்து ரெட் கலரில் போட்டிருக்கோம், ரெட் கலர் வந்து அதுக்கு பயன்படுத்த வேணாம். பச்சை கலர் வந்து ஃபைனான்ஸு, அதுக்கப்புறமா வந்து மணி, இந்த மாதிரியான இது எல்லாம், பிஸ்னஸ் ஸ்டெபிலிட்டி, இது மாதிரியான இது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து க்ரீன் தான் யூஸ் பண்ணணும். அடுத்ததாக சுக்கரனுக்கு அப்படின்னா வெறுமனே ஒரு முட்டை மாதிரி போட்டு இப்படி இது பண்ணி இப்படி ஒரு புள்ளி வச்சுட்டா கூட அது உங்களுக்கு சுக்கரனுக்குண்டான சிம்பல், வீனஸ் சுக்கரன் அப்படிங்கிற மாதிரியான இதுக்கு பயன்படக்கூடியதாக இருக்கும். ஸோ வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்து நிறைய பேர் கேட்குறாங்க. அதாவது ப்ரொடெக்ஷன் அப்படின்னா ஒரு குழந்தைய பாதுகாக்கிறது, அல்லது நமக்கு வந்து கண் திருஷ்டி ஏற்படாமல் நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு, அல்லது வேறு விதமாக போகிறோம், வண்டி வாகனத்தில் போகிறோம், நம்ம ஒரு சேஃப்டியாக போயிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியானதுக்கு கூட நீங்கள் வந்து இந்த ப்ரொடெக்ஷன் சிம்பிள்ஸ் வந்து பயன்படுத்தலாம். இது எப்படின்னா, அதுவும் இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இது வந்து பெரிய இதாக போட்டால் அப்படின்னா நமக்கு லவ். இதையே சின்னதாக போட்டு இப்படி போட்டோம் அப்படின்னா ப்ரொடெக்ஷன். ஸோ இதுக்கு லவ், இதுக்கு ப்ரொடெக்ஷன் அர்த்தம். அடுத்ததாக நமக்கு ஒரு புதிய விஷயம் நமக்கு ஆரம்பமாகணும், புதிய விஷயம் நடக்கணும், ஒரு பிஸ்னஸோ அல்லது ஒரு கல்வியோ அல்லது ஒரு தொழில் சார்ந்த விஷயங்கள் அல்லது ஒரு படிப்பு சார்ந்த விஷயங்கள் அல்லது ஒரு மேரேஜ் பிகினிங்கான விஷயங்கள், இது மாதிரியான எதுக்குனாலுமே நீங்கள் ஃபிகு அப்படிங்கிற சிம்பிளை வந்து தாராளமாக பயன்படுத்தலாம். நியூ பிகினிங், இதுக்கு பேர் நியூ பிகினிங்னு அர்த்தம். அடுத்தது விக்ட்ரி. விக்ட்ரினா வெற்றின்னு அர்த்தம். நமக்கு எந்த விஷயத்துலையும் வெற்றி வேணும். ஒரு கோர்ட்டு கேஸ் வில்லங்கமான விஷயங்கள் நடக்குது, அல்லது நம்ம ஒரு காம்படிஷனில் ஜெயிக்கணும், அல்லது நம்ம ஒரு போட்டித் தேர்வில் ஜெயிக்கணும், நீட்டு தேர்வில் ஜெயிக்கணும், எங்களுக்கு வந்து வாழ்க்கையில் பெரிய அளவு ஜெயிக்கணும், சக்ஸஸ் அப்படிங்கிற மாதிரியான இதுக்கு, அவ்வளோதான். இது வந்து ஒரு மின்னலோட இது மாதிரியான அர்த்தம். இதுக்கு பேர் சக்ஸஸ் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது நம்மளுடைய இந்த சிம்பிள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, ஒரு அப்வேர்டு ஆரோ, மேல் நோக்கிய இது. நம்ம கேலண்டர்லலாம் கூட மேல் நோக்கு நாள், கீழ் நோக்கு நாள்னு போட்டிருக்கிறதுல இந்த மேல் நோக்கு நாளுக்கு இப்படி தான் ஒரு ஆரோ போட்டிருப்பாங்க. ஸோ வந்து இதுவுமே உங்களுக்கு பெரிய அளவு உங்களுக்கு விக்ட்ரியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விக்ட்ரிக்கு இதுவும் ஓகே, சக்ஸஸ்க்கும் இது, விக்ட்ரிக்கு இதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அடுத்தது லக், அதிர்ஷ்டம் என்று சொல்லப்படக்கூடியதுக்கு. ரெண்டு கோடு போட்டுக்கிறோம்,
இந்த இடத்துலேருந்து இந்த இடத்த கனெக்ட் பண்ணுறோம். அதாவது ஒரு எண் மாதிரி இருக்கணும், ஆனால் எண் கிடையாது, கோடு வந்து ரெண்டு கோடு, ரெட்டை கோடு போடணும், அதில் வந்து ஒரு கிராஸ் மார்க்கு, இது வந்து பார்த்திங்கன்னா லக் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது குழந்தை பாக்கியம், ஃபெர்டிலிட்டி அப்படின்னு நிறைய பேர் குழந்தை பாக்கியத்துக்கான இதை வந்து கேட்குறது உண்டு. நீங்கள் லவ் சிம்பிள் வந்து மேரேஜுக்கு கூட நீங்கள் பயன்படுத்தலாம். குழந்தை பாக்கியத்துக்கு நீங்கள் என்ன பயன்படுத்தணும் அப்படின்னா, அதாவது இது ஒரு பி மாதிரி ஒரு கோடு, இப்படி 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 இப்படி, அவ்வளோதான் ஒரு கோடு. எம்மை வந்து தலைகீழாக கவுத்த மாதிரி, இது வந்து ஃபெர்டிலிட்டிக்கு. ட்ராவல், ஆர் மாதிரி, அப்ராட் போகணும், வெளிநாடு போகணும், நம்ம வந்து ஒரு தொலைதூரம் போய் ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக போகிறோம், அல்லது படிப்புக்காக போகிறோம், இல்லை வேறு எதுக்காக போகிறோம், ஒரு பொண்ணு பார்க்குறதுக்கே போகிறோம், இது மாதிரியான ட்ராவலுக்கு கூட நீங்கள் தாராளமாக இதை பயன்படுத்தலாம். அடுத்தது கம்யூனிகேஷன் அண்ட் லீகல் மேட்டர்ஸ், எல்லா விதத்துலையும் நமக்கு கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். மிஸ்கம்யூனிகேஷன்னால தான் நிறைய வாய்ப்புகளை இழக்கணும். லீகல் மேட்டர்ஸ் அப்படிங்கிறது சொத்து சார்ந்த பிரச்சனை அல்லது டாக்குமெண்டேஷன் சார்ந்த விஷயங்கள், இது மாதிரியான இதுக்கு சிம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது நம்ம குழந்தை பருவத்தில் படிச்சிருப்போம், அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டருக்கு வந்து ஒரு சிம்பிள் போடுவாங்க, அந்த மாதிரியான இது தான், ஒரு எல் ஷேப் மாதிரி ரெண்டு, ஒன்று இந்த பக்கம் போட்டிருக்கோம், இன்னொன்று அந்த பக்கம் போட்டிருக்கோம். கம்யூனிகேஷன் அண்ட் லீகல் மேட்டர்ஸ்க்கு இந்த இது. அடுத்தது உங்களுக்கான தேவைகள் பூர்த்தி ஆகணும், உங்களுக்கு நீட்ஸ், வாட் யூ நீட், வாட் யூ வாண்ட், வாட் யூ நீட் டு கெட் ஃப்ரம் தி யூனிவர்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஸ்ட்ரைட் லைன். அதுக்கடுத்தது அவ்வளோதான், இது கிராஸ் கிடையாது, ஸ்ட்ரைட் லைனு, அதை வந்து ஒரு இன்னொரு சைடாக ஒரு இதில் போட்டு இது பண்ணோம் அப்படின்னா, யூ கேன் அச்சீவ் வாட் யூ நீட் அப்படிங்கிற மாதிரியானது. ஸோ வந்து வெறுமன இப்படி ஒரு கோடு, இந்த ஐ அப்படிங்கிற சிம்பிளை குறிக்கக்கூடியது, இதை வச்சு தான் ஒரு படமே வந்தது, ஐ அப்படின்னு ஒரு படம் வந்தது, விக்ரம் கூட நடிச்சிருப்பார். ஆனால் இந்த ரெண்டு கோடை விட்டுட்டு வெறுமனா ஒன்றா நம்பர் மாதிரியே போடணும், இப்படி போடக்கூடாது, வெறும் ஒன்றா நம்பர் மாதிரியே போட்டு இது பண்ணோம் அப்படின்னா, அது நமக்கு வந்து ஆக்டிவிட்டியை அதிகப்படுத்தக்கூடிய விஷயங்கள். ஏன்னா இது வந்து சூரியனை இயக்கக்கூடிய ஒரு விதமான ஒரு சிம்பிளாக இருக்கும். அப்போ நம்ம டே டு டே ஆக்டிவிட்டி, சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய விஷயங்களை கொடுக்கக்கூடியதாக அது நமக்கு இருக்கும். சிம்பிள்ஸ் ஆல்வேஸ் ரூல் தி வேர்ல்டு. அடுத்ததாக உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இன்யான் தேரின்னு ஒன்று சொல்லுவாங்க, அதே மாதிரி சிவசக்தி வடிவம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை சொல்லக்கூடிய இது இருக்கும். இந்த பிரமிடு குறியீடு, இது ட்ரையாங்கிள் குறியீடு, இப்படி கூட நம்ம போட்டுட்டு இதையே கவுத்தி போட்டோம் அப்படின்னா சிவசக்தி. இந்த குறியீடை தான் வந்து யூதர்கள் அதிகமாக பயன்படுத்தி அவர்கள் ஜெயித்திருக்கின்றார்கள். இப்போ உதாரணமாக இஸ்ரேலோட மேப்போ அல்லது இஸ்ரேலோட கொடி சின்னமோ இந்த ஸ்டார் ஆஃப் டேவிட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இதில் வந்து இதை வந்து முருகனோட அருகோண சக்கரமாக சொல்லக்கூடியதாக இருக்குது. அப்போ நம்ம லைஃப்பில் வந்து ஒரு மிகப்பெரிய செலிப்ரிட்டி ஆகணும்னா இந்த அருகோண சக்கரத்தை வந்து நம்ம பயன்படுத்தணும்னா, அதே மாதிரி பென்டக்கிள்ஸ் அப்படிங்கிறதுல ஃபைவ் இது வரும், ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு, ஆறுங்கிறது வந்து முருகனை குறிக்கக்கூடியது. அதனால் இந்த அருகோண சக்கரத்தை அவங்க பயன்படுத்தி அவங்க வந்து அதை வந்து அவங்களுடைய குறியீடுகளாக பயன்படுத்தி யூதர்கள் வந்து நிறையா விக்ட்ரி அடைஞ்சிருக்காங்க. ஸோ நிறையா படங்களில் வந்து இந்த ஸ்டார் அப்படிங்கிற இதை வந்து பயன்படுத்துகிறாங்க. ஈவன் வந்து இயேசு பிறந்ததை வந்து ஸ்டார் அடையாளம் வைத்து தான் வந்து ஒரு மூணு பேர் அதை போய் கண்டுபிடிச்சி போகிற மாதிரியான ஒரு இதெல்லாம் வந்து பைபிள்லேயே கொடுத்துருக்காங்க.
ஸோ இங்கேயுமே வந்து சூப்பர் ஸ்டார், டாப் ஸ்டார், அல்டிமேட் ஸ்டார், அந்த ஸ்டார், இந்த ஸ்டார்னு இருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே அவங்களுடைய டைட்டில் கார்டில் போடும்போது ரஜினிகாந்துக்கெலாம் ரஜினின்னு வரும்போதெல்லாம் அந்த ஸ்டார் வரும், அல்டிமேட் ஸ்டாருக்குமே அந்த ஸ்டார் வரும். ஸோ ஸ்டாருங்கிறதே நமக்கு வந்து விக்ட்ரியை கொடுக்கக்கூடியது, நட்சத்திரமாக ஜொலிக்கக்கூடிய விஷயங்களை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த சிம்பிள்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம், இதன் மூலம் உங்களுக்கு நிறைய வெற்றி கிடைக்கும். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். ஐபிசி பக்தி வழங்கும் ஆடி பரவசம் 2023 ஆகஸ்ட் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடக்க இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச பக்தி பாடல்களை நாங்க பாட போறோம். உங்களோட வருகைக்காக வாணி மஹால்ல நாங்க காத்துட்டு இருப்போம். மறக்காம வந்துருங்க.